ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராகினி கணேசன். ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இயக்குனர் முத்தையாவோட சேர்ந்து ஒரு திரைப்படம் நடிக்க போவதாகவும், இந்த திரைப்படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்க போவதாகவும் சில செய்திகள் வெளியாயிட்டிருக்கு. இயக்குனர் முத்தையா பெரும்பாலும் சவுத் சைட், அதாவது மதுரை, தேனி, கம்பம் இந்த மாதிரி சர்க்கிள பேஸ் பண்ணி அங்க நடக்கிற குடும்பங்களோட நிகழ்வை அதிரடியாவும் ஆக்ஷனாகவும் காட்டக்கூடியவர். அதனால நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இயக்குனர் முத்தையாவோட சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறாங்க. இந்த படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கப்படலாம்னு பேசப்படுது. நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இந்த மாதிரி சவுத் சைட் பேஸ்ட் படங்களை நடிச்சது ரொம்பவே குறைவுதான். தேவர் மகன் படத்துல இந்த மாதிரி கான்செப்ட்ல நடிச்சிருக்காரு. அந்த படம் ரொம்ப பெரிய ஹிட்டும் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பொதுவா இவர் காமெடி, ஆக்ஷன், சஸ்பென்ஸ், த்ரில்லர், ரொமான்ஸ் இந்த மாதிரி படங்கள்ல தான் அதிக கவனம் செலுத்தினாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் நடிச்ச பாபநாசம் படத்துல ரொம்ப ஒரு சாதாரண கேரக்டர்ல நடிச்சு எல்லாரையுமே அசத்தினாரு. இந்த படத்துக்கு தமிழ்நாட்டு மக்களிடையே பெரிய வரவேற்பு இருந்துச்சு, ரொம்ப பெரிய ஹிட்டும் ஆச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இந்த மாதிரி சவுத் சைட் பேஸ்ட் படங்கள்ல நடிக்க போறாருன்ற விஷயத்தை கேள்விப்பட்டதுமே அவரோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே குஷி ஆயிட்டாங்க. ஒருவேளை இந்த படம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இவரு தேவர் மகன்ல இருந்த ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் மாதிரி இந்த படத்திலும் கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்குன்னு நம்ம உறுதியாவே சொல்ல முடியும். இந்த படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வருதுன்றதை நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.